அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இப்போ நிர்வாகவியலை சொல்லி தடுவதற்கு அப்படின்னு நிறைய படிப்புகள் எல்லாம் வந்து விட்டன. ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் மேனேஜரியல் கெப்பாசிட்டியில் வந்து உட்காரணும், தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எம்பிஏ மாதிரியான படிப்புகள் எல்லாம் நிறைய வந்திருக்குது. ஆனால் அடிப்படையாக இந்த படிப்புகள் தான் நமக்குள்ள ஒரு தகுதியை வளர்க்குமா அப்படின்னா, நிர்வாகவியல் அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் இருக்கணுன்றாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படிம்பாங்க, தலைமை பண்புகள். பல பேரை அரவணைத்து ஒரு நிறுவனத்தினுடைய லட்சியம் கோல் என்னவோ அதை அடைவதற்கு எல்லார்கிட்ட இருந்தும் திறம்பட அவர்களுக்கும் உதவிகரமாக இருந்து அவர்கள் திறனை பயன்படுத்தி அந்த லட்சியத்தை, நிறுவனத்தினுடைய இலக்குகளை அடைவதற்கு எல்லோர் திறமையையும் பயன்படுத்த வேண்டும். அதை அவங்களே பங்கு பெறுவது மாதிரி, பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும்பாங்க, அவர்களும் பங்கு பெறுவது மாதிரி, விரும்பி செய்வது மாதிரி ஒரு ஒரு தலைவன் செய்தால் அவன்தான் சிறந்த தலைவன். இது நிர்வாகமாக இருக்கலாம், ஒரு 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 ஆட்சியில் இருக்கிற ஒரு மந்திரியாக இருக்கலாம், அல்லது நாட்டை நிர்வகிக்கிற தலைவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அடிப்படையாக ஒரு தகுதி வேணும் அப்படின்றாங்க. என்ன தகுதி அப்படின்னா, அது படித்து வருமா அப்படின்னா படித்து வராது, இயல்பிலேயே அது இருக்கணும். ஒரு 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 குருக்கிட்டக்க ஒரு இளவரசர் ஒருத்தர் பாடம் பயில்கிறார். பாடம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் சொன்னார், கடைசியாக உனக்கு ஒரு டெஸ்ட்டு, நீ காட்டுக்கு போ, பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ, போயிட்டு வந்து அங்கே என்னெல்லாம் சத்தத்தெல்லாம் கேட்ட அப்படின்னு எனக்கு வந்து சொல்லு அப்படிங்கிறார். இந்த இளவரசர் போனார். ஒரு ரெண்டு நாள் கழித்து அங்கேருந்து வந்து, இது மாதிரி அங்கே சத்தங்கள்லாம் நிறைய கேட்டேங்க அப்படின்னு. என்னென்ன சத்தம் கேட்ட அப்படிங்கிறார். அங்கே குருவி கத்துற சத்தம், மிருகங்கள் கத்துற சத்தம், அப்புறம் அருவி விழுகிற சத்தம், இதெல்லாம் கேட்டேன் அப்படின்னார். அப்படியா, சரி போய் சரியாக கேட்டுவா போ அப்படின்னார். சரியாக கேட்டுவா அப்படின்னு இவர் போயிட்டு திரும்ப ஒரு வாரம் கழித்து அங்கேருந்து வந்து, குருவே இப்போ வந்து நான் இன்னும் சில சத்தங்கள்லாம் கேட்டேன். என்ன சத்தம் கேட்டேன்? இந்த வண்டுகளினுடைய ரீங்கரிக்கும் சத்தம், சரி, அப்புறம் எளிமையான விலங்குகள் எழுப்புகிற சத்தம், அதெல்லாமும் கேட்டேன். நீரோடை ஓடுகிற சத்தம், அது கேட்டுது. இலைகள் சலசலக்கிற சத்தம், மரத்தில் இருந்து காய்ந்த இலைகள் விழுகிற சத்தம், இதெல்லாம் கூட நான் கேட்டேன் அப்படிங்கிறார். அப்படியா, சரி, ஆமாம், காற்றடிக்கிற சத்தம், மழை பொழிகிற சத்தம், இதெல்லாமும் கேட்டேன் அப்படிங்கிற. அப்படியா, சரி போ, சரியாக காது கொடுத்து கேட்டு வா அப்படின்னார். போயிட்டு ஒரு வாரம் கழித்து இப்போ வருகிற பொழுது அந்த இளவரசரின் கண்கள் பிரகாசமாக இருந்தன, முகம் ஒளி பொருந்தியதாக மாறியது. இப்போ அவர் கேட்டார், இப்போ என்ன சத்தம் கேட்டேன்னு அவர் சொன்னார். குருவே, நான் உன்னித்து கேட்ட பொழுது எனக்கு தெரிந்தது, பூக்கள் பூக்கிற ஓசை கேட்டது, பூமியினுடைய சூரியனுடைய கிரணங்கள் பூமியில் படப்பட பூமியில் சூடு அதிகமாகிற ஓசை கேட்டது, மலர்கள் மொட்டு அவிழ்கிற சத்தம் கேட்டது, பனித்துளிகளை சின்ன உயிரினங்கள் சாப்பிடுகிற பொழுது கேட்கிற, தாகம் தீர்த்து கொள்ளுகிற பொழுது அந்த பனித்துளியை சுவைக்கிற அந்த சத்தம் எனக்கு கேட்டது அப்படின்னார். அவர் சொன்னார், ஆஹா, எப்பொழுது நீ எளிய மென்மையான குரலை கேட்பதற்கு, ஒலிகளை கேட்பதற்கு பழகி கொண்டாயோ, அப்பொழுதே நீ அரச பீடத்தில் அமர்வதற்கு தகுதியானவனாக ஆகிவிட்டாய், நீ போகலாம், பாடம் முடிந்தது அப்படின்னாரா. ஆம், எளியவர்களுடைய குரல், குரலற்றவர்களுடைய குரல், வெளியே சொல்லிக்கொள்ள முடியாமல் மனதுக்குள்ளே குமைகிறார்களே, அந்த மாதிரி மென்மையான குரலை கூட கேட்பதுதான் ஒரு நிர்வாகத்தில் தலைமை பீடத்தில் இருப்பவர்களுக்கான அடிப்படை தகுதி. ஏன்னா இவங்க பதவியில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறப்போ கீழே இருக்கிறவங்களுடைய தேவைகள், அவர்களுடைய பலவீனமான மென்மையான குரல், இதெல்லாம் காதில் உழாது. அண்மையில் ஒரு வாட்ஸ்அப்பில் ரொம்ப மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவினதை நீங்கள் பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு நாதஸ்வர கச்சேரி நாசனவாதிகள் தவுல் ஆசிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் கையில் இந்த தாளம் போடுறார், ஜால்ரா போடுறார். அவர் அப்படி வளைஞ்சு நலிஞ்சு அப்படி ஆடிக்கிட்டே அந்த ஜால்ரா போடுறத பரவலாக வைரலாச்சு. அவர் ஆடுகிற அந்த அந்த அதுக்கு என்ன காரணம்னா, அதை பார்த்த ஒவ்வொருத்தங்களும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க. ஏன்னா அதுக்கு கொடுத்துருந்த தலைப்பு அப்படிப்பட்டது,
இவர் இப்படி ஜால்டா போடுறாரு தெரியுங்களா, பயங்கரமாக ஒரேடியாக ஆடி ஏடி அவர் தாளம் போடுறாரு. அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, உங்கள் வேலையில் ப்ரமோஷன் பெறுவதற்கான அடிப்படை பாடத்தை இவர் நடத்துகிறார். எது பெரிய அதில் ஜால்ரா போடுறது, ப்ரமோஷனுக்கான முக்கியமான தகுதி அப்படின்னு. நாதஸ்வர சத்தத்தை விட பெருசாக நீங்கள் போடுற ஜால்ரா சத்தம் தான் தலைமை பீடத்தில் இருக்கிறவர்களுக்கு கேட்க வேண்டும்னு. அப்போ இப்படிப்பட்டவங்க சத்தம் தான் கேட்கும். எளிமையான குரலை கேட்பதற்கு தகுதி எவனுக்குள் வருகிறதோ அவன்தான் தலைமை பீடத்தில் இருப்பதற்கும் தகுதி பெற்றவன். கன்ஃபூஷியஸ்னு ஒரு பெரிய சீன ஞானிங்க, அவர் சீடர்களோட காட்டு வழியாக நடந்து போகிறார். அங்கே ஒரு அம்மா ஒவ்வொன்றும் அழுதுகிட்டு இருக்குது. அந்த பாட்டிமா, ஏன்ப்பா அழுது, என்னன்னு போய் கேளு அப்படின்னார். ஒருத்தர் போயிட்டு அங்கேருந்து வந்து, ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் அந்த அம்மாவோட 2வது பிள்ளைய இந்த காட்டில் ஒரு புலி இருக்கான், அதை அடித்து தின்னுடுச்சான் அப்படின்னார். அப்படியா அட்டாடான்னு. ஆமாம், 1 வருஷத்துக்கு முன்னால் முதல் பிள்ளையும் இதே புலி அடித்து தின்னுடுச்சுங்களா அட்டாடான்னு. அது மட்டும் இல்லைங்க, 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த அம்மாவோட அந்த தாத்தா அவரையும் புலி அடித்து தின்னுடுச்சான். கன்ஃபூஷியஸ் பார்த்தார், ஏன்ப்பா இப்படிலாம் அந்த புலி அடிச்சு தின்னுட்டுருக்குதே, அந்த அம்மா ஏன் இங்கேயே உக்காந்துருக்குறது, பக்கத்தில் நாட்டுக்கு போக வேண்டியதானே, அந்த அம்மா ஊருக்கு போக வேண்டியதானே அப்படின்னு. சரிங்க, ஏன் போகலன்னு கேட்டு வரங்க அப்படின்ட்டு இவர் போயிட்டு டாக்குன்னு அங்கேருந்து வந்தார். கேட்டியா என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். ஏன் பாட்டி, புலி அடித்து இவ்வளோ பேரை தின்னுக்கிட்டு இருக்குது, நீ ஏன் உன் ஊருக்கு போகக்கூடாது அப்படின்றப்ப அந்த பாட்டி சொல்லிச்சு, அது ஒன்றும் இல்லைப்பா, என் நாட்டை ஆள்கிறவன் இந்த புலியை விட கொடூரமானவன், அதனால்தான் இதுவே தேவலாம் என்று காட்டுக்கு வந்தேன்னு பதில் சொல்லிச்சுங்கன்னு ஆறா. புலியை விட கொடுமையானவன், தவறான தகுதி இல்லாத எளியவர்களின் வலியை புரிந்து கொள்ளாத ஒரு தவறான தலைவன். ஒரு மேனேஜர் கம்பெனிக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஒரு வருஷம் ஆச்சு. அதனோட செக்ரட்டரி கேட்டார், ஏங்க நம்ம ஸ்டாஃபெல்லாம் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. அவர் சொன்னார், சார் அது ஒன்றும் இல்லை சார், கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம்தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க சார். அப்படியா, என்ன சொர்க்கம்தான், இந்த உலகத்துக்கு முடிஞ்ச பிறகு நம்மலாம் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போவோம்னு சொல்கிறாங்க சார். ஏன்ப்பா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு, நம்ம தான் நரகம்னா என்னன்னு இந்த மனுஷங்கிட்டையே பார்த்துடுறமே, கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போவோன்னு பேசிக்கிறாங்க சார். அந்த மாதிரியான ஒரு மேனேஜராக இருப்பது அல்ல தகுதி படைத்த தலைவன் என்பதற்கு எளியவர்களின் குரல் கேட்கிறதா, நீங்கள் மிகச்சிறந்த தலைவன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. அந்த நிலையை அடைவதற்கு நாம் முயல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.